Hi friends, welcome back to our channel, Diana's Kitchen. இன்னைக்கு நாங்க என்னோட நானி வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க நானி வீட்ல ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அந்த நியூ ஃப்ரெண்டை பார்க்கலாமா? இங்க பாருங்க, இவங்க தான் எங்களோட நியூ ஃப்ரெண்ட். இது கியூட்டா இருக்குல்ல? எங்களோட நியூ ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி அண்ணா கிச்சன். உங்களுக்காக எங்கள் மம்மி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோழிக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இது பாருங்க, இது மீஷோவில் வாங்கின ஆர்கனைசிங் பாக்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. பாருங்க, ஒரே பாக்ஸில் க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொரியண்டர் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து டொமேட்டோஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கியாச்சு. பாருங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 3 பெத்த தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் தேங்காய் விழுது அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுத குழம்புல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் இந்த தேங்காயுடைய பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா?
அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தியானாஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.